சாத்தான் குளத்தில் கணவன் மகன் என இரண்டு உயிர்களை பறிக்கொடுத்து மூன்று பெண் பிள்ளைகளின் கண்ணீருக்கு பதில் சொல்ல முடியாமல் வேதனை தீயில் வந்து கொண்டிருக்கும் அம்மையார் செல்வராணிக்கு திமுக சார்பில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படுகிறது என்று தலைவர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனாவை விட கொடூரமான முறையில் தமிழக காவல்துறை நடந்து கொண்ட காரணத்தால் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வணிகர்களான ஜெயராஜும் அவரது மகன் பெனிக்ஸும் அநியாயமாக அடித்துக் கொல்லப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஊரடங்கு நேரத்தில் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய காவல்துறையினர் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு அனுமதித்ததன் விளைவுதான் இந்த பெரும் கொடூரம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தையையும் மகனையும் உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கியும் லத்தியை அவர்களின் பின்புறம் வழியே உடலுக்குள் திணித்து கொடுமைப்படுத்தியும் வேட்டி சட்டையெல்லாம் இரத்தத்தில் நனையும் வகையில் சித்திரவதை செய்தும் நெஞ்சு பகுதியில் உள்ள முடிகளை பீத்தெறிந்து முருகத்தனமாக கொடுமைப்படுத்தி உயிர் பறிக்கப்பட்டிருப்பதை பெனிக்ஸின் தாயும் சகோதரையும் வேதனையோடும் கண்ணீரோடும் சொல்வதைக் கண்டு தமிழகமே பதறுகிறது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் இறந்த இருவரின் உடலில் காயங்கள் நிறைந்திருப்பதை மருத்துவ குறிப்புகளிலும் உறுதி செய்துள்ள நிலையில் உடல் கூராய்வு அறிக்கையும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் மனித தன்மையற்ற இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட துணை நின்ற அனைவருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும் வகையில் நீதிக்கான போராட்டத்தை ஜனநாயக சக்திகள் அனைத்தும் வலிமையுடன் தொடர வேண்டியுள்ள நிலையில் சட்டரீதியான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் திமுக துணை நிற்கும் என்று தலைவர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் கணவன் மகன் என அன்பான இரண்டு உயிர்களை பறிகொடுத்து மூன்று பெண் பிள்ளைகளின் கண்ணீருக்கு பதில் சொல்ல முடியாமல் வேதனை தீயில் வெந்து கொண்டிருக்கும் அம்மையார் செல்வராணிக்கு ஆறுதலினை தெரிவித்துக் கொள்வதுடன் அவர் தம் குடும்பத்திற்கு திமுக சார்பில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படுகிறது என்றும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்